ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் தமிழ் 7. பிக் பாஸ் இப்போ வீக்கெண்ட் நெருங்கிடுச்சு. இப்போ கமல் சார் என்னென்ன சொல்ல போறாருன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் யார் யார் ரூல் பிரேக் பண்ணா அவங்கள பத்தி என்ன பேச போறாரு, விஷ்ணு அர்ச்சனை பத்தி என்னென்ன பேச போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் பயங்கரமா சண்டை உள்ள போயிட்டு இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோல பாக்கலாம். பிரதீப் போன வாரத்துல அர்ச்சனாவும் விசித்ராவும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க, பயங்கர க்ளோஸா இருந்து எல்லாருக்குடியுமே ஃபைட் பண்ணாங்க. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ரசிகர்கள் வந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வாரமும் அர்ச்சனாவும் விசித்ராவும் ஒண்ணு சேர்ந்து ரூல் பிரேக் போராட்டம் பயங்கரமா தக் லைஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வாரம் தினேஷ் எப்போ விசித்ராவை மால் ஹவுஸ்ல போட்டுட்டு அர்ச்சனாவை பிக் ஹவுஸ்ல போட்டாரோ அப்பவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கப்புறமே இவங்க பேசுறத ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த வாரம் சுத்தமா பேசுறதே நிறுத்திட்டாங்க விசித்ரா அர்ச்சனா கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து அர்ச்சனா விசித்ராவை பத்தி பின்னாடி பேசிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸ்ல விசித்ரா அர்ச்சனாவை பத்தி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா விசித்ராவே போய் அர்ச்சனா கிட்ட பேசியிருக்காங்க, என்ன நீ முன்ன மாதிரி எல்லாம் என்கிட்ட பேச மாட்டற, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா மேம், முன்னாடி உங்ககிட்ட ஒரு நல்ல வைப் இருந்துச்சு, எனக்கு அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தேன், எனக்குள்ள ஒரு அட்ராக்டிவ் இருந்துச்சு, ஆனா இப்போ அது உங்ககிட்ட இல்ல, பார்த்தாலே வந்து என்னமோ விலகி போகணும்னு தான் தோணுது, உங்களுக்கு எனக்கும் சிங்கே ஆகல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல கலகலகலன்னு ஆடிட்டு பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னே ஆக முடியாது அப்படின்ட்டு வெளியில வந்துட்டாங்க. இது விசித்ராக்கு பயங்கர டென்ஷன் ஏத்துற மாதிரி இருந்துச்சு. அவங்க பயங்கர காண்டா ஆயிட்டாங்க அர்ச்சனா மேல. அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா பாட்டு பாடும் போது விசித்ரா சம்மா காண்டுல உக்காந்துட்டு அர்ச்சனாவை இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நீ ஸ்கோர் பண்றியாடி பண்ணு பண்ணு அப்படின்னு விசித்ரா உக்காந்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா விசித்ராவும் அர்ச்சனாவும் பேசாமையே இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல் முகம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்க போறாங்க அப்படின்றது தெரிய போகுது. ஏன்னா இப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அவங்க ரெண்டு பேருமே ஸ்டேட் டு ஸ்டேட் பேச ஆரம்பிச்சுறாங்க. விசித்ராக்கு தெரிஞ்சிருச்சு இவ அடுத்த வாரம் நம்மளை டைரக்டா அட்டாக் பண்ண போறா, நம்ம ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா அட்டாக் மோட்ல தான் இருப்பா அப்படின்றது விசித்ராக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நெக்ஸ்ட் வீக் என்ன ஆனாலும் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, பெரிய சண்டை வரப்போகுதுன்றத விசித்ரா இப்பவே கணிச்சிருப்பாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா எதா பேசினாங்கன்னா அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் ஒரு பெரிய சண்டையே வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாறுபாடுமே இல்ல. சரி, அர்ச்சனாக்கு தான் இவ்வளவு சப்போர்ட் இருக்குதே, நம்ம பக்கம் எப்படியாச்சும் திருப்பிக்கணும் அப்படின்னு பூர்ணிமாவும் மாயாவும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணிமாவும் அர்ச்சனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அர்ச்சனா கேக்குறாங்க, என்னங்க உங்க கேம் பிளான் என்ன அப்படின்னு கேட்டப்போ பூர்ணிமா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய கேம் பிளான்லாம் இல்லை, நான் என்னவோ நான் எப்படி இருக்கிறோன்னு அப்படியே தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே அதுக்கு அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, சும்மா சொல்லாதீங்க, நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையும் ஸ்ட்ரைட்டாவே சொல்ல மாட்டீங்க, ஆனா நீங்க இப்படி சொல்லலாமா, கேம் பிளானே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லாம எல்லாமே போய் பின்னாடி பேசிட்டு பின்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படிங்க இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பூர்ணிமாக்கு செம்ம காண்டாயிடுச்சு. பூர்ணிமாவ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்து மாயா கிட்ட போய் பாருங்க, அர்ச்சனா என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, நான் என்னங்க அப்படியா இருக்கேன் இப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா உடனே விடுங்க விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, இதுக்கெல்லாம் போய் எதுக்குங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்படி இந்த வாரம் ஃபுல்லா அர்ச்சனாவை சுத்தியே எல்லா கண்டென்ட்டும் போயிட்டு இருக்கு. முக்கியமா அடுத்த வாரம் ரெண்டு டியோவா இருந்த அர்ச்சனா விசித்ரா என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பேருமே கேம் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா விசித்ரா பண்ண பெரிய தப்பு என்னன்னா டக்குன்னு டைவ் அடிச்சு இன்னொரு பக்கம் போனதுதான் வந்து பெரிய தப்பே. அதனாலதான் அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யார் யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க பக்கம் தான் ஒரு ஒரு வாரமும் நிக்கிறாங்க, இல்லைன்னா இவங்களா நிக்கவே மாட்டாங்க, இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு அர்ச்சனாவும் வந்துட்டாங்க. இந்த மாயா பூர்ணிமாவோட சேர்ந்து விசித்ராவும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், விசித்ரா அவங்களோட கேம் அடுத்த வாரம் மாத்துவாங்களா இல்ல இப்படியே தான் போயிட்டு இருப்பாங்களா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.